ஸோ ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ எந்த பிளேஸில் இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா உலகாபுரத்தில் இருக்கோம். உலகாபுரத்தில் ஒரு வில்லேஜ் ஒரு வந்திருக்கோம், வில்லேஜ் சைடு வந்திருக்கோம். வில்லேஜ் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில தோப்புங்க எல்லாத்தையும் காட்ட போகிறோம். எல்லா இடத்தையும் தோப்பு இந்த எல்லாமே நம்ம இப்போ சுற்றி ஃபுல்லாக காட்ட போகிறோம். இப்போ நம்ம சரி வாங்க, நான் டைம் இப்போ பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இடத்துள்ளாச்சு. இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சவுக்க மர தோப்புள்ள இருக்கோம். எவ்வளோ நீட் இருக்கு பாருங்க, உள்ள சவுக்க மர தோப்பெல்லாம் வேற லெவலில் இருக்கு. வாங்க அந்த நீட் வரைக்கும் காட்டுறேன், லெட்ஸ் கோ. உள்ள போக போக பார்த்தீங்கன்னா காடு மாரி போகுது. உள்ள போக பார்த்தீங்கன்னா சூப்பராக காடு மாரி போகுது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காஞ்சி கொட்டி இருக்கு அதோட பெட்டல்ஸு. சரி வாங்க அது நீட் வரையும் போவோம். இந்த மரம்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வீடு கட்ட தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மரம்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வீடு கட்ட தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து இதுலேருந்து ஒரு அந்த சின்ன ஒரு பிளான்ட்டை மட்டும் நம்ம எடுக்க போகிறோம். இது சும்மா சாதா செடி தான் அது. சரி வாங்க அந்த நீட் வரைக்கும் போய் எல்லாம் சுற்றி காட்டுறேன், வாங்க போகலாம். இதை கட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கோம் உள்ளதான், இப்போ இந்த இடத்துல தான் இது பண்ணிருக்கோம். இதோ பாருங்க நம்ம காஞ்சி கொட்டி இருக்கு அதோட மேலே அந்த இது. இதோ பாருங்க. சரி ஓகே, அடுத்து நம்ம இந்த தோப்பு முடிச்சாச்சு, அடுத்தது வாழைத்தோப்பு போகலாம். ஓகே வாங்க. பார்த்தீங்கன்னா அடுத்தது வாழைக்காய் தோப்பு தான் போகிறோம். சரி வாங்க அடுத்தது வாழைக்காய் தோப்பு உள்ளே போகலாம். ஸோ அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அந்த விவசாய நாங்கள் அவர்கிட்ட விவசாயிட்ட கேட்டோம், அந்த இடத்த ஒரு ஃபார்மிங் பண்ணுறவர்கிட்ட. அவர் என்ன சொன்னார்னா கிட்டக்கிட்ட இந்த மரம்லாம் 7 வருஷமாக வளர்ந்துன்னு இருக்கான். 7 வருஷம்னு சொன்னார், ஆனால் அது ரியலான்னு தெரியல. ஆனால் எனக்கும் என்னென்னா 7 வருஷம் இது வளருதான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு சந்தேகமாகவே இருக்குது. சரி ஓகே, அடுத்து நம்ம வாழைக்காய் தோப்பு போகலாம். சரி ஓகே வாங்க. இதோ இருங்க பேக்ரவுண்டு. சரி ஓகே, அடுத்து வாழைக்காய் தோப்பு போகலாம் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாழைத்தோப்பில் இருக்கோம். உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, ஏன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த வாழை இதுலேருந்து பால் அதிகமாக வரும். ஒரு மாரி அந்த ஒரு இதுமாரி வரும், சட்டையில் பட்டால் அது கரை விடாது. சரி அதனால் நம்ம இங்கேருந்தே உங்களுக்கு மட்டும் காட்டுறேன், அது உள்ளே போனால் கண்டிப்பாக இதுவாகும். ஓகே பார்க்குறவங்க பார்த்துங்க. இதோ பாருங்க. அடுத்து வந்து என்ன பண்ண போகிறேன்னா நெல் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகேவா வாங்க பார்க்கலாம். Thank you.
இப்போ நம்ம இதை பாருங்க, அவ்வளோ ஒரு பியூராக எந்த ஒரு ஆர்கானிக்கும் இல்லை. ஆர்கானிக் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆர்கானிக் இருக்குது தான். எல்லா ஒரு பொருளையும் எல்லா ஒரு ஃபுட்டையும் ஆர்கானிக் போட்டால் தான் வளரும். அதுமாரி சரி இவங்க போட்டு ஆனால் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது இடம். சரி ஓகே, அடுத்தது நம்ம போவோம், அடுத்த இடத்துக்கு போவோம். வெயில் ரொம்ப அடிக்குது, எங்களால் அவ்வளோ நேரம் வீடியோ ஷூட் பண்ண முடியல. ஓகே சரி, அடுத்தது நம்ம வேற இடத்துக்கு போகலாம். ஓகேவா, வாங்க. இடத்துக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ரிலேஷனோட ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அந்த இடத்துல அவங்க ஒரு இதையே வச்சுருக்காங்க, வாத்து இருக்குது, எல்லாமே இருக்குது, காட்டுறேன். அதை பாருங்கள், அது ஒரு வாத்து போயின்னு இருக்குது பாருங்கள், கிட்ட போய் காட்டுறேன். இது பாருங்கள், வாத்து ஓடின்னு இருக்காங்க. வாத்து கிட்ட போனாலே ஓடுது எல்லாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தோப்பு மாரி இது நிறையா இருக்குது. கொய்யாக்காய் இருக்குது, நெல் இது இருக்குது, மரம் இருக்குது, எல்லா மரமும் இருக்குது. இந்த மரம் பாருங்கள், இந்த மரம், அடுத்து இன்னொரு மரம் காட்டுறேன், அந்த இடத்துக்கு போகலாம் வாங்க. ஸோ காய்ஸ், நான் சொன்ன மரம் இதுதான். இந்த மரத்தில் பாருங்கள் முள்ளும் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள், முள் பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது மரம். பாருங்கள் மஜாவாக இருக்குது மரம், சூப்பராக இருக்குது. ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா, இதான் மருதாணி செடி, மருதாணி மரம் இது. இதோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே ஆடு கோழி எல்லாமே வச்சுருக்காங்க, எல்லாமே இருக்குது இந்த இடத்துல. வாத்து போகுது பாருங்கள். ஸோ இதோ பார்த்தீங்கன்னா தென்னை மரம்லாம் இருக்குது இந்த இடத்துல, தென்னை மரம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதோ பாருங்க வாத்து போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா இதான் சப்போட்டா மரம், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சப்போட்டா மரம். இந்த சப்போட்டா, ஸோ இதை பாருங்கள், அந்த சப்போட்டா பழந்த வரைக்கும் பாருங்கள், சப்போட்டா மரம் இதுதான். ஸோ அடியில் பாருங்கள் அந்த மரத்தோட இடம் இது ஃபுல்லாக, அந்த தண்ணி இதெல்லாம். ஸோ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டு வாத்துலாம் இருக்குது இந்த இடத்துல, வாத்து இருக்குது, கோழி இருக்குது, எல்லாமே இருக்குது. இதோ இருக்குது பாருங்கள், இதுதான் வாத்தோட பிளேஸு. இதோ இருங்க வேறு லெவலில் இருக்குது. எளனி சைஸை பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிருவீங்க, ஒரு ஒரு எளனி அவ்வளோ பெருசு இருக்குது. இதோ பாருங்க எளனி, இது பாருங்க சூப்பராக இருக்குது எளனி. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம தலைவருக்கு எல்லாம் பசிக்க ஆரம்பிச்சது போல் எல்லாம் ஒரு கும்பலாக நின்று கத்தின்னு இருக்காங்க எல்லாம். இதுதான் நெல்லிக்காய் மரம், சின்ன நெல்லிக்காய் மரம் இதுதான். பாருங்கள் அந்த மரத்தை, உள்ளே நெல்லிக்காய் இருக்குது பாருங்க, ஸ்மால் நெல்லிக்காய் தான் இருக்குது. இதை பாருங்க ஸ்மால், இது இன்னும் வளர்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் ஆகும். இது வளர்ந்துட்டு பிறகு தான் ஒரு சூப்பரான ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு நல்ல ஒரு பெருசாக வரும். இது சும்மா இது சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் இது. சரி ஓகே வாங்க, அடுத்த இடத்துக்கு போகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நாத்தங்காய் தான் பார்க்க போகிறோம். இதோ இருங்க மரம், இதோ அந்த மரத்தில் முள் நிறையா இருக்கும். இதோ இருங்க நாத்தங்காய் எடுத்தால், இதை பாருங்கள் நாத்தங்காய் இது நல்லா இன்னும் பெருசு பெருசாகி காயை வச்சு இதை ஊறுக்காய் போடுவாங்க. இது அவ்வளோவும் சூப்பராக இருக்கும் இது ஊறுக்காய். சரி ஓகே, அடுத்த மரத்துக்கு போகலாம் வாங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லவே தேவையில்லை, நம்ம தினைக்கும் வெயில் அடித்து ஜூஸ் எதில் போட்டு குடிப்போம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமாக லெமனில் தான் குடிப்போம். நம்ம தலைவன் லெமன் தான் இவன். இதோ பாருங்க நம்ம தலைவன் லெமனு வேறு லெவலில் இருக்கான் பாருங்கள், வேறு லெவலு. சரி வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம். காய்ஸ் இன்னொன்று உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், இந்த இடத்துல ஒரு குளிக்கிற தொட்டி இருக்குது. அந்த இடத்துல நம்ம குளிக்கலாம் போகிறது இல்லை, வெறும் காட்ட தான் போகிறேன். ஏன்னா நான் ஃபேண்ட் ஷர்ட் எடுக்கிறேன், ட்ரௌசர் எல்லாம் எதுவும் எடுத்துன்னு வரல குளிக்கிறதுக்கு.
ஓகேவா? சரி வாங்க, அதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த தொட்டி. இந்த தொட்டியில் தண்ணி இல்லை, மற்றபடி வேறு லெவலில் இருக்குது இந்த தொட்டி. டைல்ஸ்லாம் போட்டு இதில் குளிக்கத்தனா அழகாக குளிக்கலாம். ஸோ ஃபுல் ரிவ்யூ பாருங்கள், இடத்தோட ஃபுல் ரிவ்யூ. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் தென்னை மரம். இப்போ தான் வளருது, ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான், இப்போ தான் வளருது. இதை பாருங்க, உள்ள அடியில் அந்த மட்டைலாம் வச்சு இது பண்ணியிருக்காங்க. அடுத்த இடம் பாருங்கள், உள்ளே அந்த மட்டை அந்த எல்லாமே வச்சுருக்காங்க. இதை பாருங்க, அடுத்தது இந்த இடம். சரி வாங்க, வாத்து உங்களுக்கு நான் ஃபுல் இதோடு நான் காட்டுறேன், ஃபுல்லு ஜூமிங்கோடு காட்டுறேன். ஓகே வாங்க போகலாம். வரண்டா வரண்டா வரண்டா.